வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல். அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நமக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10 ரூபாய் நாணயத்தை வாங்க மறுத்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, 10 ரூபா நோட்டை யாரும் வாங்குறதில்ல, 10 ரூபா காயின் யாரும் வாங்குறதில்ல, 10 ரூபா காயின் செல்லாது, எனக்கு வேணாம், அது நீங்களே வச்சுக்கோங்க, என்ன கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பல பல கடையில் பல வரும் பல இடத்துல பார்த்திங்கன்னா அந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடையில் மளிகை கடை எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டேன் சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தீர்வாக அமைஞ்சிருக்கு. 10 ரூபாய் நாணயத்தை வந்து வாங்க மொத்தம் வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நாணயம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையெலாம் புழக்கத்தில் இருக்குது. சென்னையிலாம் ஆட்டோ டிரைவர் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நாணயத்தை வந்து கொடுத்தா வாங்க மறுக்கிறாங்க. இது வந்து செல்லாது, இது வந்து அரசாங்கம் தடை பண்ணிருச்சு அப்படி சொல்லி வதந்திகளை போகிறப்ப வாங்க மாட்டாங்க. நிறைய பேர்ட்டு 10 ரூபா காயின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒண்டியில் தூங்கிட்டு இருக்குது, செல்லாத காசுன்னு சொல்லி அதை அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் அரசு வந்து பார்த்தா 10 ரூபாய் நாணயம் செல்லுன்னு யார் சொன்னாங்கன்னு சொல்லி 10 ரூபாய் நாணயம் செல்லும் மீறி யாராக வாங்காம இருந்தாங்கன்னா அவங்க வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. அது 3 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க. இது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் வெளியிட்ட அறிக்கையிலும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய அரசில் அங்கீகரிக்கப்பட்ட 10 ரூபாய் நாணயங்கள் செல்லாது என மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு எண்ணம் உள்ளது. அது தொடர்பாக ரிசர்வ் வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு அறிக்கைகள் அளித்த போதும் 10 ரூபாய் நாணயம் செல்லாது என்ற பொய்யான தகவல் பரவி வண்ணம் உள்ளது. இன்றளவும் பல கிராம பகுதிகளில் உள்ள பல கடைகளில் பார்த்தீங்கன்னா டீ கடையிலேருந்து எல்லா கடை மளிகை கடையிலேருந்து எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நாணயம் வந்து மறுக்கப்பட்டு வாங்குறதுக்கு மறுக்கப்படுகிறது. இவ்வாறு வந்து அரசு அங்கீகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாணயத்தை வந்து மறுப்பது வந்து சட்டப்படி குற்றமாகனு சொல்லிக்கிறாங்க. யார் இது மாதிரி உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நாணயம் கொடுத்துட்டு வாங்கலன்னு சொன்னோன்னா அவங்கள்ட்ட நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இமீடியட்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் 10 ரூபாய் நாணயத்தை வந்து வாங்கணும், ரூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் வாங்க சொல்லிக்கிறாங்க. இது செல்லாத நாணயம் கிடையாது சொல்லி அவங்க அறிவித்து அவங்களை வந்து அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர்த்தகத்தை ஆரம்பிக்கலாம். 10 ரூபா காயின்ஸ் இமீடியட்டாக உங்கள் வீட்டில் இருந்தோன்னா நீங்கள் இமீடியட்டாக போய் கடையில் போய் எந்த ஒரு பூலம் வாங்கலாம். அது செல்லாத காசுன்னு கிடையாது, அது ஒரு செல்லக்கூடிய அரசு அறிவி அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்லக்கூடிய ஒரு நாணயம் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 10 ரூபாய் நாணயம் வந்து செல்லாத காசே கிடையாது. 10 ரூபா நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இதை வச்சுட்டு இருக்காதிங்க. இமீடியட்டாக நீங்கள் எதாவது செலவு போனால் பண புழக்கத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், பொருளை வாங்கலாம், என்னெல்லாம் பண்ணிக்கலாம், அந்த காசு கொடுத்து நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம், கடையில் கொடுத்து நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு தகவல் கிடச்சிருக்குது. ஸோ அந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் அந்த தகவல் மறக்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வேலை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் 10 ரூபா காயின் வச்சுக்கிட்டு எப்படி அந்த காயின் வந்து கடையில் கொடுத்து பொருளாங்க யாரும் வாங்க மாட்டேங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப் இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிரீன் ரிச் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல் இருக்கும் செட் பண்ணி வச்சுங்க. மீன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.